அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் 2019 பற்றி பார்ப்போம். அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு மெனுவில் வந்து இங்கே இருக்கும் வந்து என்னன்னா அக்சஸ்ன்றது பாருங்கள். இந்த அக்சஸ்ன்னு போட்டு ஏ சிம்பிள்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகிடும். இப்போ இங்கே என்ன வந்துருந்துச்சு, அக்சஸ்ஸு ஆஃபீஸ் 2019 வந்துருச்சு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம என்ன பார்த்துருப்போம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு பார்த்துருப்போம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பார்த்துருப்போம், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பார்த்துருப்போம். இப்போ அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் அக்சஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்னா என்னென்னா டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸ்னா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் என்ன சொல்கிறது, டேட்டாங்கிறது. இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணுறதா சொல்கிறது டேட்டா பேஸ்னு சொல்கிறது. அப்படி என்ன டேட்டா பேஸ்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு வச்சிங்களா, ஒரு டேபிள் வடிவத்தில் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன தேவைப்படும், ஃபீல்டு நேம் தேவைப்படும். என்னென்ன ஃபீல்டு நேமு, அதாவது ஸ்டூடெண்ட் நேம் தேவைப்படும், ரிஜிஸ்டர் நம்பர் தேவைப்படும், ஃபாதர் நேம் தேவைப்படும், அதே மாதிரி வந்து அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா தான் சொல்கிறது டேட்டா பேஸ்னு சொல்கிறது. இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டேபிள் வடிவத்தில் நம்ம கிரியேட் பண்ணுறதா சொல்கிறது டேட்டா பேஸ்னு சொல்கிறது. இப்போ எப்படி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். அதுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, பிளாங்கு டேட்டா பேஸ்ன்னு இருக்குது, பிளாங்க் டேட்டா பேஸ்ன்னு இருக்குது. இதை போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த இடத்த போய் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. இந்த பிளாங்க் டேட்டா பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன கேட்குதுன்னா ஃபைல் நேம் கேட்குது. இப்போ ஃபைல் நேம்னா என்னென்னா, ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபோல்டர் நேமுன்னு கிரியேட் பண்ணணும். ஃபோல்டர் நேம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஃபோல்டர் நேம்னா என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டூர் போகிறீங்க, ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் டூர் போகிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன செய்வாங்க, ஆளுக்கு ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போவீங்க, உங்களுடைய சூட்கேஸில் உங்களுடைய ஜாமான் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் பல பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம என்ன செய்யலாம், நமக்குன்னு ஒரு சூட்கேஸ் எப்படி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் தான் என்ன சொல்கிறது, ஒரு ஃபோல்டர்னு சொல்கிறது. அப்போ நமக்குன்னு ஒரு ஃபோல்டரை இந்த கம்ப்யூட்டரில் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன செய்யலாம், அதில் வந்து மை ப்ராஜெக்ட்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து மை ஸ்கூலு ப்ராஜெக்ட் ஒன்று இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மை ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு நேம் கொடுத்துங்க, நேம் கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்துங்க. கிரியேட்னு கொடுத்தோன்னே இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெண்டு தான் பிரிஞ்சிருக்கு, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு சொல்லி பிரிஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, டேபிள்னு இருக்குது, கீழே வந்து டேபிள் ஒன்று இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட்டு, சாரி மை ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒன்றுன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், இந்த டேபிள் ஒன்றுன்னு போட்டு என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஐடின்னு கொடுத்துருக்கு, அடுத்து இங்கே மேலே என்ன கொடுத்துருக்கு, கிளிக் டு ஆட்னு கொடுத்துருக்குல, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நேம் கொடுத்துக்கலாம். என்ன நேம் கொடுக்கறதுனா, இப்போ எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம், ஒரு டேபிள்னா என்ன இருக்கும், காலம் இருக்கும், ரோ இருக்கும். அப்போ காலத்தெலாம் என்ன சொல்லுவாங்க, ஃபீல்டு நேம்னு சொல்லுவாங்க, ரோலாம் வந்து என்னென்ன ஒரு டேட்டான்னு சொல்லுவாங்க, ஒரு பர்டிகுலர் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஃபீல்டு நேம் கிரியேட் பண்ணணும், காலம் கிரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ்னு கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு என்ன வேணும், ஸ்டூடெண்ட்டுடைய நேம் வேணும், ரிஜிஸ்டர் நம்பர் வேணும், அதே மாதிரி வந்து டேட் ஆஃப் பர்த் வேணும், ஃபாதர் நேம் வேணும், டெலிஃபோன் நம்பர் வேணும், அட்ரஸ் வேணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்கிறதுனா ஃபீல்டு நேம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டு நேமு கொடுக்கக்கூடிய டேட்டா எப்படி இருக்குங்க, அதாவது டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபீல்டு கொடுக்குறீங்க, இப்போ வந்து ஸ்டூடெண்ட் நேம்னு சொன்னீங்கன்னா அது எந்த வகையான டேட்டா டைப்பு, அதாவது இன்டிஜரா, இல்லை டெக்ஸ்டா, இல்லை வந்து டேட்டா டைப்பா, இல்லை வந்து கரன்சியா, இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும், இல்லை டெசிமல் பாயிண்டா, இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். அப்போ ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது லெட்டர்ஸில் வர்றது, அப்போ அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னா ஷார்ட் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதே வந்து ரிஜிஸ்டர் நம்பராக இருந்துச்சுன்னா நம்பர்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லை லாங் நம்பர் எதுவும் கொடுத்துக்கலாம். கரன்சி வேணால் கரன்சி சிம்பிள் வேணால் கரன்சி கொடுத்துக்கலாம். டேட் அண்ட் டைம் வேணால் டேட் அண்ட் கொடுத்துக்கலாம். அதாவது எஸ்ஆர்னோ டைப் வராமல் இருந்தால் எஸ்ஆர்னோட்டை கொடுத்துக்க வேண்டியது.
அதே மாதிரி ஹைப்பர் லிங்க் ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் ஹைப்பர் லிங்க் கொடுத்துக்க வேண்டியது. இதே மாதிரி எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன், சார்ட் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அந்த ஃபீல்டு நேமை டைப் பண்ணணும். என்ன ஃபீல்டு நேம் சொல்லியிருக்கேன், ஸ்டூடெண்ட்டு நேம் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததை கிளிக் பண்ணுறேன். இப்போ அடுத்தது கிளிக் பண்ணோன்னா அதே மாதிரி தான் வருது. இப்போ வந்து ரெண்டாவது நம்ம என்ன கொடுக்க போகிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுத்தாச்சு, அது வந்து லெட்டர்ஸு அதை வந்து செட் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து எனக்கு என்ன வேணும், ரிஜிஸ்டர் நம்பர் வேணும். ஒரு ஸ்கூலில் ஒரு பையனுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்போ அது வந்து நம்பரில் வருது. அப்போ நம்பரை கிளிக் பண்ணிங்க, நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்ச வேண்டியது, ரிஜிஸ்டர் நம்பர்னு கொடுத்துட வேண்டியது, ரிஜிஸ்டர் நம்பர்னு கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா. அடுத்தது மூணாவது கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு என்ன வரப்போகுது, மூணாவது என்ன கொடுக்க போகிறோம், ஃபாதர் நேம் சொல்லி கொடுக்க போகிறோம். அதை வந்து சார்ட் டெக்ஸ்ட் தான், டெக்ஸ்டில் தான் வரப்போகுது. அதை கிளிக் பண்ணிட்டு அதை என்ன செஞ்சிட வேண்டியது, ஃபாதர் நேம்னு கொடுத்துட வேண்டியது, ஃபாதரு நேம்னு கொடுத்துட வேண்டியது. அடுத்தது நாலாவது கிளிக் பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணுறோம். நாலாவது என்ன செய்ய போகிறோம், எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அட்ரஸ் வேணும். அப்போ அட்ரஸை வந்து சார்ட் டெக்ஸ்ட், இந்த சார்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது என்னென்னா 255 லெட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸுக்குள்ளே 255 லெட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்போ சார்ட் டெக்ஸ்ட்டே ஓகே தான் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ன்னு கொடுத்துருங்க. அட்ரஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல வந்து நம்பர், அதாவது நம்பர்னால் என்னென்னா எனக்கு வந்து டெலிஃபோன் நம்பர் கொடுக்க போகிறேன். அப்போ நம்பர்னு கொடுத்துருங்க, நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல டெலிஃபோன் நம்பர்னு கொடுத்துருங்க, டெலிஃபோன் கொடுத்தீங்கன்னா கூட போகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்னது, டேட் ஆஃப் பர்த் வேணும் எனக்கு. டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து டேட்டுன்னு சொல்லி கொடுத்துங்க, இந்த கொடுத்துங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து எந்த டேட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, டேட் ஆஃப் ஜாயினிங். அதை வந்து என்ன செய்யலாம், இங்கே இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இது கொடுத்துருவோம், கிளிக் பண்ணால் விட்டாச்சு. இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துட வேண்டியது, டேட் ஆஃப் பர்த்தா, டேட் ஆஃப் பர்த்னு கொடுத்துட வேண்டியது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன், இந்த இடத்துல வந்து டேட் அண்ட் டைம் சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன செட் பண்ண போகிறோம், டேட் ஆஃப் ஜாயினிங் டிஓபின்னு கொடுத்தீங்கன்னா, டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதில் வந்து நம்ம வந்து டேட்டாஸை என்ட்ரி பண்ண போகிறோம். அப்போ ஸ்டூடெண்ட் நேமில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி முடிச்சு அதாவது மேலே வந்து ஃபீல்டு நேம் எல்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு அது எந்த டேட்டா டைப்ஸுக்குன்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் நேமை என்ட்ரி பண்ண போகிறோம். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு வந்து சிவான்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். கொடுத்துட்டு அவரோட ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரி பண்ணுறேன், இந்த நம்பரை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஃபாதர் நேமு குமார்னு அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், குமார் கொடுத்துட்டேன். இங்கே அட்ரஸ் அடிக்க போகிறேன், அட்ரஸ் வந்து சின்னதாக இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த இப்படி ரெண்டுக்கும் இப்படி இடையில கொண்டு போனீங்கன்னா இந்த நான் இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு பெருசு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்பரு 45 கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துட்டு மெயின் ரோடு இது ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன் கொடுத்துட்டேன். அடுத்து டெலிஃபோன் நம்பர் அடிக்க போகிறோம், டெலிஃபோன் நம்பர் கொடுத்துங்க, ஏதோ சம்திங் கொடுத்த நம்பர் கொடுத்துட்டேன். டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு மந்த்து, ரெண்டாவது டேட்டு, மூணாவது இயர். இப்போ டேட் ஆஃப் பர்த் அடிக்கணும்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 10வது மாதம் கொடுத்துங்க, கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்துங்க, 25ஆம்தேதின்னு கொடுத்துங்க, கொடுத்துட்டு 2015 வச்சிங்க. அடுத்து எந்த டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. எனக்கு வந்து அது 6வது மாதம் வச்சிங்க, 6வது மாதம் 1ஆம்தேதி 2020 வச்சிங்க, எக்ஸாம்பிள் என்ட்ரி கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னா அடுத்த ரெக்கார்டு, ரெண்டாவது ரெக்கார்டு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து குமார், அவங்க நம்பர் கொடுத்துருங்க, ஏதோ நம்பர் ஒன்று கொடுத்துட வேண்டியது. நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து சிவா, இங்கே ஒரு சம்திங் ஏதாவது நம்பர் கொடுத்துருங்க, இது அட்ரஸ் கொடுத்துட வேண்டியது, 50 North Street. காமா பேரளம் கொடுத்தாச்சு. அடுத்தது அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, இது சாரி ஃபோன் நம்பரு, ஏதோ சம்திங் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு வந்து மந்த்து, இப்போ எனக்கு வந்து 12வது மாதம் கொடுத்துங்க, ஸ்லாஷு 26ஆம்தேதி ஸ்லாஷு 2016 இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறேன். அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுக்குறாங்க, அதாவது 6வது மாதம்
பத்தாம் தேதி 2020 வச்சுங்கண்ணா 2020 ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு டேட்டாவை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வருது பாருங்க, சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபுல்லாக எத்தனை ரெக்கார்டு வேணுமோ ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இந்த காலம் வைஸ் உள்ளது, அதாவது ஃபீல்டு வைஸ் உள்ளது என்ன சொல்கிறது காலம் சொல்கிறது, இந்த ரோ நம்பர் வைஸ் என்ன சொல்கிறது வந்து ரோன்னு சொல்கிறது. அப்போ வந்து ஒரு டேபிள் எப்படி இருக்குன்னா ரோ அண்டு காலமாக தான் இருக்கும். ஒரு டேபிள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் ஓப்பன் பண்ணி ஒரு டேட்டா பேஸு க்ரியேட் பண்ணியிருக்கோம். டேட்டா பேஸில் வந்து ஒரு டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளுக்குள்ளே எப்படி ஃபீல்டு நேம் கொடுக்கறது, அந்த ஃபீல்டு நேம் வந்து என்ன டைப்பில் இருக்குன்னு, டேட்டா டைப் என்ன டைப்னு அதையும் கொடுத்தாச்சு. ரெண்டு டேட்டாவும் என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ணி முடித்த பிறகு இந்த டேட்டா பேஸ் அந்த டேபிளை, இந்த டேபிளை வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறது. சேவ் பண்ணும்போது இந்த இருக்கு பாருங்கள், இந்த மேலே இந்த அதாவது இந்த டைட்டிலில் லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்கு பாருங்கள், அதை போய் ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே என்ன கேட்குது பார்த்தீங்களா, டேபிள் நேம்னு கேட்கும். இப்போ நம்ம முன்னாடி நேம் கொடுத்தது வந்து ப்ராஜெக்ட் நேம், அது வந்து ஃபோல்டர் நேம். தவிர உங்கள் சூட்கேஸு, சூட்கேஸ்க்குள்ளே இப்போ ஒரு சட்டையை கொண்டு போய் உள்ளே வைக்கிறீங்க, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை வைக்கிறீங்க, ஒரு சூட்கேஸ்க்குள்ளே ஒரு ட்ரெஸ்ஸை வைக்கிறீங்க, அது ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் இது ஒரு ஃபைலு ஓகேங்களா. அப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைலை கொண்டு வைக்க போகிறீங்க, என்னது டேபிளுங்கிற ஒரு ஃபைலு. என்ன அது என்ன கொடுத்துருக்கோம், அது ஸ்டூடெண்ட்டு டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்ட்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க ஓகேங்களா. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க, இங்கே டேபிள் என்ன நேமில் வந்துருச்சு, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸுங்களா டேபிள் நேமில் வந்துருச்சு. இப்போ அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, ஃபைலில் போய் நீங்கள் க்ளோஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் விட்டு வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா. இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில். ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸ்.